ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு எந்த எதுவுமில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னால் இதில் பார்த்து தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது ஒரு பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணவங்க பேங்க்ல ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க்ல ஒரு ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி டிகிரி எடுக்கலாம், பிளஸ் எந்த மாதிரி எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேக்கன்சில எந்த ரேஞ்சில் இருக்கும், அதோட சிலபஸ் எப்படி இருக்கும், சேலரியில எந்த ரேஞ்சில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிளஸ் காம்படிஷன் வந்து எவ்வளோ ஹெவியாக இருக்கும், இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து ஸ்கூல் படிக்கும் போதே பேங்க்ல வந்து ஒரு நல்ல ஆஃபீஸர் ஆகணும், கவர்மெண்ட் பேங்க் தான் வந்து போகணும், அந்த ஜாப் தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டியோட இருக்கும், இந்த மாதிரி நிறைய கனவோட இருக்கும். இது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கனவுகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. என்ன மாதிரி டிகிரி எடுக்கலாம், என்ன மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம், எந்த டிகிரி பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை குறிப்பிட்ட டிகிரி எடுத்தால் தான் ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்களா, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக ரூரல் ஏரியாவில் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ப்ளஸ் டூ முடித்தவங்க ஆஃபீஸர் ஆக முடியுமா, அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஆக முடியாது. ப்ளஸ் டூ முடித்தவங்க கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்கு கண்டிப்பாக வந்து எலிஜிபிளே இல்லை, ஈவன் ஒரு கிளரிக்கல் போஸ்ட் கூட வந்து உங்களால் ட்ரை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடித்தா மட்டும்தான் கிளரிக்கல் போஸ்ட் கூட ட்ரை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அது இந்த டிகிரியாக தான் இருக்கணும், இந்த டிகிரியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரெண்டு மெத்தட் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆஃபீஸர் லெவலில் போகணும் அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று பிஓ எக்ஸாம்ஸ் அப்படிம்பாங்க, இன்னொன்று எஸ்ஓ எக்ஸாம்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமோட டீட்டெயில் பார்த்தலாம், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பேங்க் ஜாப், முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னா அடிக்கடி அதாவது ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வருது, ப்ளஸ் அதிகப்படியாக வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒன்று ஐபிபிஎஸ் சொல்லுவாங்க. ஐபிபிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம். முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கனரா பேங்க், ஐஓபி, இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த மாதிரி ஒரு 20 பேங்க் அவங்களோட வேக்கன்சியை இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் மூலியமாக தான் ஃபில் பண்ணுறாங்க. ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் அப்படி கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளர்க், பிஓ, எஸ்ஓ இந்த மாதிரி தனித்தனியாக வேக்கன்சி வரும். கிளர்க்குக்கும் பிஓக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறதுல. பட் எஸ்ஓ பொறுத்தவரையும் குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். இதில் ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், இது மட்டும் இல்லாமல் ஹச்ஆர் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர் இருக்கும். ஸோ எந்த ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து எலிஜிபிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பட் பிஓவும் சரி எஸ்ஓவும் சரி ரெண்டுமே ஒரு ஆஃபீஸர், முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ட்ரைனிங்க்கு அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் டைரக்டா மேனேஜர் போஸ்டிங்லாம் இருக்காது, இந்த மாதிரி பிஓ எஸ்ஓ இந்த மாதிரி ட்ரை பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜர் அதுக்கப்புறம் மேனேஜர் இந்த மாதிரி தான் வந்து ப்ரமோஷன்ல வந்து உங்களால வந்து போக முடியும். ஸோ ஐபிபிஎஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்கான வேக்கன்சி அப்படிம்பாங்க. தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடக கிராம பேங்க் இந்த மாதிரி ரூரல் ஏரியாவில் இருக்கும்ல, ஸோ அந்த பேங்க்காக எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. இதை பொறுத்தவரையும் உங்களுக்கு தனித்தனியாக கிளர்க், பிஓ, எஸ்ஓ அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, மொத்தமாக வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா கிளரிக்கலுக்கான போஸ்டிங் தான் உங்களுக்கு. உங்களுக்கு நேம் பேஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. இதுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், இல்லை நீங்கள் ஆஃபீஸர் லெவலில் தான் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா இதுக்கு கீழே அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி வரும், குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் உங்களால். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ, ஐபிபிஎஸ், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி இல்லைனா எஸ்பிஐ, இது மூணு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வருது, ப்ளஸ் வேக்கன்சி வைஸாக கொஞ்சம் அதிக அளவில் வர்றது, ப்ளஸ் வந்து அதிகப்படியாக பிகினராக இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எஸ்பிஐலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளர்க், கிளர்க் பொறுத்தவரையும் எஸ்பிஐயில் ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பிஓ, எஸ்ஓ இந்த மாதிரி வேக்கன்சிலாம் வருது உங்களுக்கு. ஸோ பிஓக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், ஜூனியர் அசோசியேட்டுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். எஸ்போலையும் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஆஃபீஸர் ட்ரை பண்ண போறீங்களோ அதை பொறுத்து எலிஜிபிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்கள் அது எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம். ஸோ பிஓ ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா பிஓ அப்படின்னா ஐபிபிஎஸ்ல வர பிஓவாக இருக்கட்டும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் வர ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இருக்கட்டும், இல்லை எஸ்பிஐயில் வர பிஓஓ இருக்கட்டும். ஸோ இதில் எந்த போஸ்டிங் ட்ரை பண்ணாலும் எனி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம், இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். இன்ஜினியரிங் முடித்தா ப்ரிஃபரன்ஸ், பிகாம் முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா இப்போ கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் முடித்தவங்களுக்கு ஏதாவது ஜாப் ப்ரிஃபரன்ஸ் பேங்க்கில் தருவாங்களா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க.
அப்படிலாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் தான் கொடுக்குறாங்க. எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுறீங்க ப்ளஸ் கட் ஆஃப் ப்ளஸ் உங்களோட கேட்டகரி, இதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து, அது மட்டும் இல்லாமல் வேகன்சி எந்த ரேஞ்சில் இருக்கு, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு மெத்தட் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா எஸ்ஓ வழியாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிவாங்க. இதுவும் ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் போடுவாங்க ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ப்ரமோஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனேஜர் லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எஸ்ஓ பொறுத்தவரையும் ஆல்ரெடி பார்த்துட்டோம், உங்களுக்கு ஹச்ஆர் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர், இந்த மாதிரி வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி எலிஜிபிள் உங்களுக்கு. இப்போ ஐடி ஆஃபீஸர் நீங்கள் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, இஎன்ஐ இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எம்பிஏல ஹச்ஆர் இல்லை எம்பிஏக்கு ஈக்குவலாக நிறைய போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ அதில் வந்து ஹச்ஆர் முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எதில் போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா எஸ்ஓ போஸ்டிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த ஃபீல்டில் போகணும், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான ஆஃபீஸர் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹையர் ஸ்டடிஸ் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து பேங்க் ஜாப், கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து உங்களால் ட்ரை பண்ண முடியாது. மினிமம் ஒரு டிகிரியாவது முடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ இதோட சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க பேங்க் ஜாபோட சிலபஸ்க்கும் ஈக்குவலாக ஏதாவது ஒரு டிகிரி இருக்குமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஸோ பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் நீங்கள் நார்மலாக ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஓவோட சிலபஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ஃபினான்சியல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் ரிலவென்ட் டாபிக் இந்த டாபிக் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஓ அப்படிங்கிறப்ப டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. முக்கியமாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரி ஒரு பார்ட் வரும் உங்களுக்கு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த டிகிரி எடுத்தால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், இந்த டிகிரி எடுத்தால் அப்படியே பேங்க் ஜாபோட சிலபஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதா இல்லை. சப்போஸ் நீங்கள் பிஏ இங்கிலீஷ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஜாப்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மேக்ஸில் பேசிக்காகவே ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு, அதனால் ரீசனிங் ஆப்டியூட் டாப்பிக்கில் கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறத பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பட் எல்லாத்துக்கும் உங்கள் ஹார்ட் ஒர்க், உங்கள் டெடிக்கேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கு உங்களுக்கு. ஒரு 1000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணால் கூட லட்சக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ளை பண்றது மட்டும் இல்லாம அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்க ஓன் ஸ்டடி பண்ணாலும் சரி, சென்டர் போய் படிச்சாலும் சரி, எவ்வளவு தூரம் எஃபோர்ட் போறீங்க, ரெகுலரா எவ்வளவு பிராக்டிஸ்ல இருக்கீங்க, பிளஸ் மெட்டீரியல் எவ்வளவு அப்டேட்டடா கலெக்ட் பண்ணி படிக்கிறீங்க, இதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பேங்க்ல ஆபீசர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோலாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.